வணக்கம்டா மாப்பிள, பாலத்தாரில இருந்து. ஹலோ நண்பர்களே, முழு கோழி உங்களுக்கு வேண்டாம். ஆர் லெவல் நண்பர்களே, செம்மையா இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முழு கோழியை சுட்டு சாப்பிட போகிறோம் நண்பர்களே. இதுக்கெல்லாம் மசாலா யார் கலக்க போகிறாங்கன்னா நம்ம டிடிஎஸ் தான். வணக்கம். வணக்கம் டிடிஎஸ். ஹலோ. இன்னொன்னா, இந்த கொழுப்பி வந்து எடுத்துருவோம். கிரில் பண்ணும்போது இந்த கொழுப்பு இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் நண்பர்களே, இப்படி நல்லா ஃபுல்லாக வெட்டினீங்கன்னா என்ன ஆகுன்னா, மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கும் நண்பர்களே. நல்லா எலும்பில் முட்டுற அளவுக்கு பீஸ் வந்து நல்லா மசாலா இறங்கி ஃப்ளேவரா கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கு வேண்டிதான் நண்பர்களே, நம்ம இப்ப ஜேபி மசாலா சேர்த்துக்க போற நண்பர்களே, நம்மளோட பிராண்ட் என்னன்னு தெரியுமல்ல, குளுக்கோழிக்கு தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு. தம்பி, அந்த நாரை என்ன தெரியுமா? என்னது நாரைன்னா? எலுமிச்சம்பழம்டா, எடுத்துருவாங்க. பழைய காலத்துல சொன்னா. இனிமேல் இந்த நண்பர்களே சொல்லி சொல்லி எரிச்சலா வருது நண்பர்களே. பாத்தீங்களா, மாற மாட்டேங்குது. புளுக்கோழிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் முழுசா புளிச்சுக்குவாங்க நண்பர்களே. இப்ப மசாலா ரெடி ஆயிருச்சு. மசாலா தேவையான அளவு போட்டாச்சு நண்பர்களே. நண்பர்களே, அடுத்ததான் வந்துட்டு நம்ம பாயில் பேப்பரை சுத்தி வாழை இலையில சுத்தி அடுப்புல போட்டு அப்படியே சமைக்கலாம் நண்பர்களே. முழுசா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பர்களே. நண்பர்களே, அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த வந்துட்டு பாயில் பேப்பர்ல நல்லா வச்சு சுருட்டிக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, வாயில் இலை வருது நண்பர்களே. பனை ஓலை, வாழை இலை, வாயில் பேப்பர் இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம் நண்பர்களே. எப்படின்னு பாருங்க, முதல்ல இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சு, இப்படி வச்சு, ஒரு பெரிய ஓலை, பெரிய ஓலை இப்படி வச்சு. நண்பர்களே, வாழை இலையெல்லாம் கருகிற நண்பர்களே, வாழை இலையெல்லாம் அப்படியே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. வெந்தாலும் சரி ரொம்ப கருகிட்டாலும் சரி நண்பர்களே, எப்படியுமே உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் நல்லா தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கொளுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொளுத்திக்கோங்க நண்பர்களே. நல்லா ஜாயின் போடுங்க. நம்ம எரிக்கிற எரி சின்னதையும் நினைக்கிறியா? கட்டுதான் நண்பர்களே, நம்ம பயங்கரமான கட்டு நண்பர்களே. என்ன இத்தனை வச்சுக்கிறேன் வேகமானு கேட்காதீங்க, நல்லா வெந்துடு. ஏன்னா நம்ம எரிக்க போகிறது பயங்கரமான எரிப்பு நண்பர்களே, சாதா எரிப்பெல்லாம் இல்லை. நண்பர்களே, நண்பர்களே, இந்த நம்மளோட இது நம்மளோட என்னது ஏதோ சொன்ன நண்பர்களே, நண்பர்களே போட எடுத்துட்டோம்.
டேய் போங்கடா சீக்கிரம், இது போடா தீபக். சரியான சூடு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வேற லெவலாக வெந்திருக்கு நண்பர்களே. வெந்திருக்கலாம், எந்த ஆளும் வெந்திருக்கலாம், இல்லைன்னா அது கறி மாதிரி கருப்பானாலும் ஆயிருக்கலாம். வெந்து தணிந்தது சிக்கன் மிக்சிங் ஏகாம்பரம். நண்பர்களே, ஒரு வழியா வெந்து தணிஞ்சிருச்சு நண்பர்களே. வெந்து தணிஞ்சது சிக்கன், தஞ்சது சிக்கன். நண்பர்களே, இந்த பாயில் பேப்பரை பிரிச்சுக்கலாம் நண்பர்களே. எப்படி இருக்கு பார்த்தாலே தெரியும் நண்பர்களே, நல்லா நல்லா கருப்பாயிச்சு நண்பர்களே. சாப்பிடுவாங்க வேற லெவல். கேக்குறப்பா சுட போகுதுடா, சுட்டுதான் இருக்குது. ரெடியா? சரி, ஏன் ரெடியா? கத்தி என்ன கத்தி? எங்க இந்த கத்தி? நண்பர்களே, நான் வந்து இதோட பல மணி நேரம் ஆச்சு. இந்த கத்தியை தொலைச்சு ஒரு வழி ஆகியாச்சு. கத்தியை தொலைக்கிறது தேடுறது, கத்தியை தொலைக்கிறது தேடுறதுன்னு அங்கே போய் பாரு. சரியான சூடு நண்பர்களே, பக்காவாக வெந்துருச்சு. இங்கே பக்காவாக வெந்துருச்சு. கையிலே உரிக்கிறீர்கள் யாருங்க நண்பர்களே? ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. தீபக்கு செஸ் 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 சாப்பிட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்க. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வேற லெவல் நண்பர்களே, செம்மையா இருக்குது. வேற லெவல், ஒரு தந்தூரி கடையில் வாங்குற லெவலுக்கு இருக்குது நண்பர்களே. ஆனால் நம்ம வேக வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி வேற லெவல். இது என்ன சொல்கிறதுன்னா, நல்லா கருகி வச்சானா கேது. நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாக காட்ட முடியாது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி லைக் பண்ணுங்கள். வேண்டிக்கிட்டே லைக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வந்துருச்சுங்க, செமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர் ஆகும். அண்ணா பாய் 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 சொல்லுங்கள். பாய் தீபக், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஆனால்